அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கனைத் தவிர வேறு எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானையும் பாடாதவர் என்கின்ற ஒரு பெருமையை உடையவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் மிக அதிகமான திவ்ய தேசத்தை பாடினவர் என்கிற பெருமை உடையவர். ஆனால் ஒரே ஒரு திவ்ய தேசத்தை மட்டுமே பாடின பெருமை என்கிறது தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு மட்டுமே உரியது என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருமாலை என்கின்ற திவ்ய பிரபந்தம். இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதலிலேயே அந்த எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை தெரிவிக்க தொடங்குகிறார். ஏற்கனவே திருநாம வைபவமானது சதானீகன் என்கிற அரசனுக்கு சௌனக பகவானாலே தெரிவிக்கப்பட்டது என்று ஸ்ரீவிஷ்ணு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே அடிப்படையாக கொண்டு தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருநாம வைபவத்தை சொல்லுகிறார். ஆனால் பகவானுடைய நாமத்தினுடைய வைபவத்தை சொன்னது சௌனக பகவான். யாருக்கு சொன்னார் என்னால் சதானீகன் என்கிற அரசனுக்கு சொன்னார். ஆனால் இங்கே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரோ திருநாம வைபவத்தை சொல்லுபவர் இவரே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே. யாரிடத்திலே சொல்லுகிறார் என்றால் திருவரங்கநாதனிடத்திலேயே சொல்லுகிறார். உன்னுடைய திருநாமத்தினுடைய பெருமை இப்படிப்பட்டது என்று ரங்கநாதனையே பார்த்து சொல்லுகிறாராம் இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானே உன்னுடைய திருநாமத்தை நான் சொன்னபடியினாலே எனக்கு எவ்வளவு பெருமைகள் கிட்டியிருக்கிறது தெரியுமா, நீயே பார்த்துக்கொள் என்று அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறாராம். அதாவது எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை எம்பெருமானிடத்திலேயே தெரிவிப்பது என்கின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. அதைத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் செய்கிறார். முன்பிருந்த நிலை என்ன, இப்பொழுது உன்னுடைய திருநாமத்தை நான் சொன்ன பிற்பாடு எனக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்பதை நீயே பார் என்று அந்த அரங்கனையே பார்த்து அருளி செய்கிறார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது முதல்வனின் நாமங்கத்தாவனிற்குணமகண்டாய் அரங்கமானவருடானே. அந்த திருநாமத்தை கற்றபடியினாலே எனக்கு ஏற்பட்ட செருக்கு ஆவலிப்பு என்னால் செருக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெருமை அது எப்படிப்பட்டது என்னால் தெரிவிக்கிறார். முதலிலே தெரிவிக்கிறார் காவலில் புலனை வைத்து. இதற்கு முன்னாலே என்னுடைய புலன்களை எல்லாம் நான் எப்படி வைத்திருந்தேன் என்னால் காவல் இல்லாதபடி வைத்திருந்தேன். அதையும் கூட இங்கே பொருளாக கொள்ளலாம் என்று காட்டுகிறார்கள். காவல் இல்லாதபடி புலனை வைத்திருந்த நான் இப்பொழுது அவற்றை காவலிலே வைக்க பெற்றேன் என்று காவலில் என்பதற்கு இரண்டு பொருளையுமே நான் கொள்ளலாம். அதாவது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே இதற்கு முன்னாலே இந்திரியங்களுக்கு வசப்பட்டவராய்த்தானே. அவர் தேவதேவி என்கிற ஒரு பெண்ணினிடத்திலே மயங்கி கிடந்தார். ஆனால் அதெல்லாம் போய் இப்பொழுது இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு வலிமை ஏற்பட்டு விட்டது. இந்த வலிமை எதனாலே ஏற்பட்டது என்னால் அந்த அரங்கனுடைய திருநாமங்களை சொன்னபடியினாலே ஏற்பட்டது என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தாமே தெரிவிக்கின்றார். நான் என்ன செய்தேன், காவலில் புலனை வைத்து. இதற்கு முன்னாலே கட்டுக்காவல் இல்லாதபடி என்னுடைய புலன்கள் எல்லாம் எங்கெங்கோ திரிந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த திருநாம நின் நாமம் கற்ற ஆவலிப்பினாலே உன்னுடைய திருநாமத்தை கற்ற அந்த பலத்தினாலே இப்பொழுது நான் காவலில் என்னுடைய புலன்களை வைத்தேன் என்றார். அது மட்டுமா, இப்பொழுது நீர் காவலிலே புலன்களை வைத்து விட்டீர், அது இருக்கட்டும், ஏற்கனவே நீர் பண்ணின பாபங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதே அவற்றை என்ன செய்ய போகிறீர் என்று எம்பெருமான் கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார் கலி தன்னை கடக்க பாய்ந்து. கலி என்னால் அது பாவத்தை குறிக்கிற சொல்லாக அப்படி கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் கலிகாலத்திலேதான் அதிகமான பாபங்களை எல்லோரும் செய்கிறார்களாம். ஆகினாலே கலி என்றாலே அது பாவத்தை தான் குறிக்கும்
என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லது பாவத்தை செய்ய தூண்டுகின்ற அந்த கலிகாலத்தையே நான் கடந்து விட்டேன் என்று ஆழ்வார் சொல்லுவதாகவும் நாம் சொல்லலாம். கலி தன்னை கடக்க பாய்ந்து என்று அந்த கலியையும் நான் தாண்டி விட்டேன், இனிமேல் இந்த பாவங்களும் என்னை ஒன்றும் செய்யாது என்று தெரிவித்தாராம். பாவங்கள் ஒன்றும் செய்யாமல் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே பண்ணின பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒருவனை நான் நியமித்திருக்கிறேன். பகவான் தெரிவிக்கிறான், அரங்கன் தொண்டரப்படி ஆழ்வாரை பார்த்து சொல்லுகிறான், அவன் யார் தெரியுமா? யமதர்மராஜன் என்று பெயர். அவன் நேரே கூட வரவேண்டியதில்லை, அவன் தன்னுடைய வேலையாள்களை அனுப்பி அனைவரையும் நரகத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்குகிறான் என்று நீர் கேள்விப்பட்டிருக்கிறீரோ என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் என்ன சொல்லுகிறார், நாவலிட்டு உழிதருகின்றோம், நான் நாவலிட்டு சபதம் செய்கிறேன் என்கிறார். நாவல் என்னால் அது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம், அதாவது வாதுக்கு யாராவது அழைப்பதாயிருந்தால் அவர்களுக்கு அழைப்பதற்கு என்ன செய்வார்களாம், அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு இடத்திலே சிறிய நாவல் கிளையை அங்கே நட்டு வைத்து என்னிடத்திலே யார் வேண்டுமானாலும் வாதத்திற்கு வரலாம், நாவலோ நாவல் என்று இப்படி சொல்லுவார்களாம். இந்த நாவலோ நாவல் என்றால் இன்னொருவரை வாதுக்கு அழைப்பது என்று பொருள். அப்படி அதாவது சவால் விடுவது என்று நாம் சொல்லுகிறோமே, அது போன்ற ஒரு சொல்லாட்சி இது. இவர் என்ன சொல்லுகிறார், நாவலிட்டு உழிதருகின்றோம், நான் சவால் விட்டு சபதம் செய்கிறேன் என்று தெரிவிக்கிறார். சவால் விட்டு என்ன சபதம் செய்கிறீர் என்று கேட்டால் உடனே தெரிவிக்கிறார், நமந்தமர் தலைகள் மீதே நாவலிட்டு உழிதருகின்றோம், யமனுடைய தமர் அவனுடைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அத்தனை பேருடைய தலையிலேயும் என்னுடைய காலை வைத்து நான் நடப்பேன் என்று தெரிவிக்கின்றார். அதாவது அவர்கள் எல்லாரும் என்னுடைய காலுக்கு கீழே என்பது பொருள். இதெல்லாம் எதனால என்னால், என்னுடைய பாவங்களை கொண்டு யமதர்மனுடைய அந்த வேலைக்காரர்கள் யம கிங்கரர்கள் அவர்கள் என்னை நெருங்கவே முடியாது, நெருங்க முடியாது என்பதை நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், அப்படி சபதமிட்டு சொல்லுகிறேன் என்று நாவலிட்டுழிதருகின்றோம். நமன் நமனுடைய தமர் என்னால் அவனுடைய வேலைக்காரர்கள் அவர்கள் தலைகள் மீதே அவர்கள் தலை மீது நான் நடந்து செல்லுகிறேன் என்று தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கின்ற பொழுதும் கூட நான் என்று தன்னை ஒருமையிலே சொல்லாமல் நாவலிட்டு உழிதருகின்றோம் என்று பன்மையிலே சொல்லிக் கொள்ளுகிறாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால், அவர் தம்மோடு எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அவர் ஒருவருக்கு கிடைத்த வாழ்வு அவரோடு தொடர்பு இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் கூட கிடைத்து விடுகிறதாம். ஆக தொண்டரடிப்புடி ஆழ்வாரை எப்பொழுதும் பேசு என்று அவருடைய தனியனை நாம் பார்த்தோமே, அவரை பேசுகிறவர்கள் எல்லாரும் தொண்டரடிப்புடி ஆழ்வாரோடு சேர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆகையினாலே அவர் நமக்கும் சேர்த்து சொல்லுகிறாராம், நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே என்று தெரிவித்தாராம். உடனே எம்பெருமான், ஆழ்வீர் உமக்கு இப்படிப்பட்ட பேரு எதனாலே கிடைத்தது, நம்மை பற்றியதனாலோ, என்னை வந்து நீர் அடைந்தீரே அதனால் உமக்கு இப்படி காவலிலே புலனை வைக்கும்படியாக கலியை கடக்கும்படியாக யமன் தலையிலே காலை வைத்து நடக்கும்படியாக இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் உமக்கு நம்மாலே வந்ததோ என்று எம்பெருமான் கேட்க உடனே ஆழ்வார் என்ன தெரிவித்தாராம், உன்னாலே வந்தது அல்லன்னுட்டார். உன்னாலே வரவில்லை, பின் யாராலே வந்ததுன்னா, மூவுலகு உண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, இப்படிப்பட்ட பேர் எனக்கு பெறுவதற்கு நீயும் வேண்டா, உன்னுடைய திருநாமமே போதும் என்று தெரிவித்து விட்டாராம். திருநாமமே கூட யமனுடைய வேலைக்காரர்களை அது விரட்டி விடுகிறது, என்னிடத்திலே வரவொட்டாமல் அதற்கு நீ அருகிலே வர வேண்டும் என்கிற அவசியமே இல்லை என்று தெரிவிக்கிறார். இதையெல்லாம் உட்கொண்டுதான் பிள்ளைலோகாச்சாரியர், அவன் தூரஸ்தனானாலும் இது அதாவது திருநாமம் கிட்டி நின்று உதவும் என்று தெரிவித்தார் முமுட்சுப்படி என்கிற ரகசிய கிரந்தத்திலே. ஆக எம்பெருமான் கூட அருகே வர வேண்டாம், அவனுடைய திருநாமமே போதும் நம்மை ரட்சிப்பதற்கு. இப்படி கூட உண்டோ என்று கேட்டால் ஒரு உதாரணம் தெரிவிப்பதானால், நாம் மிகப்பெரிய உயர் அதிகாரி ஒருவருடைய பெயரை ஏதோ ஒரு தாழ்ந்த இடத்திலே சொல்லுகிற பொழுது உடனே அவருக்கு இவர் வேண்டியவரோ என்று நினைத்து அந்த தாழ்ந்த அதிகாரி நம்மை நெருங்காமல் விலகிவிடுகிறார் அல்லவா. எங்கோ சொல்லுகிறோம், சில காவலர்கள் நம்மை ஏதோ ஒன்றுக்காக நம்மை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், அப்பொழுது எனக்கு உன்னுடைய உயர் அதிகாரி மிக நெருங்கிய நண்பர் என்று சொன்னால் உடனே இந்த காவலர் என்ன செய்கிறார், அவருடைய பெயரை சொன்ன உடனே பயப்பட்டு நம்மை விட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு காவல் உயர் அதிகாரியினுடைய
பெயருக்கே இவ்வளவு சக்தி இருக்குமானால் உலகுக்கெல்லாம் காவலனாயிருக்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அந்த யமனுடைய வேலைக்காரர்கள் விலகி ஓடுகிறார்கள் என்றும், அவர்கள் தலைமையிலே காலை வைத்து நடக்கிறது நடப்பது என்பதும் ஒன்றும் நடவாத காரியம் அல்ல. ஆகினாலே நீ நாமம் கத்த ஆவலிப்பு உடைமை, ஆவலிப்பு உடைமை கண்டா என்னால் அரங்கனே நீயே பார்த்துக்கொள், என்னுடைய மேனியிலே எப்படிப்பட்ட பொலிவு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனை மூ உலகு உண்டு முழுந்த முதல்வா என்று, மூன்று லோகங்களையும் உண்டு உமிழ்ந்தவன் அல்லவா நீ என்று தெரிவிக்கிறாராம். அதற்கு வேடிக்கையாக பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது, நீ மண்ணை உண்டாய், அதனாலே உன்னுடைய உடம்பு இப்படி சோகை பிடித்து கிடக்கிறது. ஆனால் நானும் உன்னுடைய திருநாமத்தை சொன்னேன், எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆவலிப்பை பார் என்று அந்த எம்பெருமானிடத்திலேயே இவர் தெரிவிப்பதாக மிகவும் ரசமாக வியாக்கியானம் அருளி செய்கிறார். உண்டுமிழ்ந்த முதல்வா என்றால் மண்ணை உண்டவன் என்று தெரிவித்து, ஆவலிப்பு உடமை கண்டாய் அரங்க மாநகருளானேன், இப்படி திருநாமங்களை சொல்லுபவர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வன்றோ நீ இப்படி திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறாய் என்று அந்த திருவரங்கனையே பார்த்து, இப்படி அனைவருக்கும் அருள் செய்வதற்காக அப்படி பிரளய காலத்திலே உலகத்தையெல்லாம் வைத்துக் கொண்டு ரட்சித்த நீ அது போதாது என்று பிற்காலத்திலே உள்ளவர்களையும் ரட்சிப்பதற்காக இப்படி திருவரங்கம் பெரிய கோவிலே வந்து நீ சயனித்திருக்கிறாய் அல்லவா என்று அவனையே பார்த்து தெரிவித்து, உன்னுடைய திருநாமம் கற்றபடியினாலே எனக்கு ஏற்பட்ட பெருமைகளை பார் என்று திருநாமத்தினுடைய பெருமையை அந்த அரங்கனுக்கே தெரிவிப்பதாக இந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. இன்னும் அற்புதமான பாசுரங்கள் தொடர்ந்து அனுபவிப்போம்.